ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா FZS வர்சன் 2.0 அந்த பைக் தான் நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதோட உள்ளே இருக்க அம்சங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பைக் இன்ஜினோட சிசி என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா 149 சிசி, மேக்ஸிமம் பவர் வந்து 13, அதுபோக 8000 ஆர்பிஎம், மேக்ஸிமம் நியூட்டன் மீட்டர் டார்க் எவ்வளோனு பார்த்திங்க அப்படின்னா 12.86000 ஆர்பிஎம், 5 கியர், அது மேனுவல் கியரு. மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 55-58 அந்த ரேஞ்சுக்குள்ள. ஃப்ரண்டேஜ் வந்து டிஸ்க் பிரேக்கும் பேக் வந்து ட்ரம்ப் பிரேக்கும். அதோட வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா 132 கிலோகிராம் வெயிட்டு. டேங்க் பெட்ரோல் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா 12 லிட்டர். அதுபோக சிங்கிள் சிலிண்ட்ரு, சிங்கிள் ஸ்பார்க் ப்ளக்கு, ஏர் கூல்டு இன்ஜின் தான், ரேடியேட்டரோ இல்லை ஆயில் கூல்டு இன்ஜினோ கிடையாது. இதோட சேஸ் வந்து டைமண்ட் சேஸ், இது வண்டி வந்து மிட்சிப்ஸ், அதாவது மிட்சிப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது கப்பலோட நடுப்பகுதி மாதிரி. ஓட்டுற ஆளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதாவது ஹேண்டிலிங் யூசேஜ் வந்து சூப்பராக இருக்கும். மற்றபடி இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்வு, 2 வால்வு, ஃப்ரண்ட் எஜ்ஜி டிஸ்க்கு சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 242 மில்லிமீட்டர், பேக்கு ட்ரம்ப் பிரேக்கு, ட்ரம்ப் பிரேக்கோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 130 மில்லிமீட்டர். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அலாய் வீலு. அதுபோக இது கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது தரைக்கும் வண்டியோட சேஸுக்கும் எவ்வளோ, அதாவது இன்ஜினோட ஸ்பேஸுக்கும் எவ்வளோ கேப் பார்த்திங்க அப்படின்னா 160 மில்லிமீட்டர். மற்ற வண்டிகளோட இது கம்மி தான், ஆனால் இருந்தாலும் இந்த பைக்குக்கு ஓகேன்னு சொல்லி சொல்லலாம். மற்றபடி இதில் குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, அவ்வளோ சூப்பரான வண்டி. நீங்களும் வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எஃப்ஜெட் வந்து எப்படி இருக்குங்கிறது, ஓட்டுறதுக்கும் சரி நீங்கள் வச்சு பயன்படுத்துறதுக்கும் சரி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.